மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா, இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா? முல்லா பூ முட்டோட தான் சிரிக்குது, அந்த கனகாமரம் காதோட கலக்குது. குண்டு மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா, இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா? முல்லா பூ முட்டோட தான் சிரிக்குது, அந்த கனகாமரம் காதோட கலக்குது. வணக்கம், நான் உங்க கானா எட்வின் பராஜ். இது பப்பர் ஸ்டீவின் கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம கானா பாட்ட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கானா பாடகர் யாருன்னா, வளர்ந்து வர கானா பாடகர் தான். இவரோட ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா, கானாவில் காமெடி பாட்டை பாடி சூப்பராக பாடுவார். அவர் தான் நம்ம கானா தினேஷ். வணக்கம் தினேஷ். என்ன வணக்கம்ண்ணா. பப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையே ஆகுது. தலையில் முடியல உனக்கு, அப்படியே பயங்கர ரெஸ்லிங் ஹேர் ஸ்டைலு, கேப்பு, கிளாஸு, எப்படி எப்பவுமே தான் ஏரியாவில்? இல்லைண்ணா இல்லைண்ணா, அப்படியே தான். எப்போ டாக்ஸ் போட்டுருந்தா சுற்றி இருப்பேன். நம்ம கானா பேட்டை யோசனை நீங்கள் வந்து கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுனேன். கல்லகலாம் ரொம்ப நாள் ஆச்சு காமெடி கானாலாம் பார்த்து. கண்டிப்பாக ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பப்பர்ஸ் டிவி கானா பேட்டை மூலயமா நீ பாட போற? இல்ல, ஒரு வருஷமா அம்மா இறந்துட்டு இருந்தாங்க. சரி சரி, அதனால பாட முடியாம இருந்தா இப்ப திருப்பி ஜாயின் பண்ணிருக்கேன் உள்ள தானே. சூப்பர்பா சூப்பர்பா, வாசிக்கல் வாசிக்கல். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டே நம்ம பப்பஸ் டிவி கானா பாட நேயர்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு ஒன்னு. ஏ மரத்தால சிட்டாடா எங்க மாமியா, வீட்ல செய்ய சொன்ன அனில் சேமியா, சுஷ்டு பண்ணுதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் மொந்த ஆமையா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, மரத்தால அச்சிட்டாடா எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அனில் சேமியா, சுஷ்டு பண்ணுதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா. பேசி பேசி ஆளாது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவள கட்டிக்கின்னு மண்ண வாரி கொட்டிக்கின்னு சுத்தினீரனான ரோட்டுல, அன்பா பேசி பேசி ஆளாது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவள கட்டிக்கின்னு மண்ண வாரி கொட்டிக்கின்னு சுத்தினீரனான ரோட்டுல, புதுசா வந்த படத்துக்கு தான் எடுக்க சொல்ல டிக்கெட்டு, டிக்கெட்டு எடுக்க மறந்துட்டாக்கா வீட்டுல ஓடிது பகிட்டு, ஆசைப்பட்டு தேவையில்லாத லவ் மேரேஜ் பண்ணா, எனக்கு வந்து பிறந்துச்சு தத்ரா மூணாவது பொண்ணா, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெரு தெருவா சாமா வித்து நானும் தான் பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறேன், சுஷ்டு அடிக்குதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சத்துல இருக்கும் வந்த ஆமையா. குடும்பத்துல மூக்க நோய்ச்சி காசு பணம் எல்லாத்தையும் ஆயிடுச்சு, வளைநிகிற டபுள் கேமியா, கறி கோயம்பு செய்ய சொன்ன வாரி கொய்த்த உப்ப, டூலிங்கிட்ட மாட்டிக்கின்னு கொப்ப, பொண்டாட்டிய மாமியார தாமரையாளில தண்ணி, சண்டை போட்டுனிரும் போது உள்ள நோஞ்சு குழம்பு கேக்குது அண்ணி, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெரு தெருவா சாமா வித்து நானும் தானு பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உரைக்கிறேன், எங்க மாமியா மாமியா.
கல்யாணம் ஆயிச்சா? இல்லண்ணா இல்லண்ணா, அதெல்லாம் கல்யாணம் ஆகும். மாமியார் மேல இவ்வளவு கோவமா உங்களுக்கு? அப்படின்னா கல்யாணம் பண்ணு நிறைய பேர் இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சு. சித்திரவதை யார் உங்க நம்பர்ல சொன்னாங்களா? ஆமா நான். ஆனா உண்மையான சொல்றேன், நீ காமெடி கானா பாட்டு போடுறேன் தெரியும். உண்மையாலுமே சொல்றேன், சரியான கானா காமெடி இது. யார் எழுதி இந்த பாட்டு? பாட்டு வந்து நம்ம தம்பி புளியாந்தோப்பை சேர்ந்த அலெக்ஸ் அவர்கள் எழுதிய பாடல். என்னுடைய தம்பி அலெக்ஸ். அலெக்ஸ், நம்ம கானா பெட்டை நிகழ்ச்சி மூலமா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ஆல்பம் பண்ணிருக்கேன் தினேஷ். பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல்பமா? என்ன பேரு? இளமை கானா. ஆமா, இளமை கானா ஃபேமஸான பாட்டாச்சு. தினேஷ்னால அந்த பாட்டு ஹிட்டு. ஆமா நான் கண்டிப்பா. நம்ம நேர்களுக்காக அந்த நாலு வரி அந்த பாட்டுல இருந்து. சரி ஓகே பாடம். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. பாரிஸ் மோனையில பேக்கரி கடையில வாங்கி தந்த சுவிட்டு கேக்கையும் வாங்கின்னு பார்சல் கட்டின்னு வச்சிட்டாலே ரிவிட்டு. காரியம் முஞ்சத காலையும் மாறிட்டு சாரின்னு சொல்லிட்டாலே அந்த எதிரு வீட்டு பையமானிக்கும், உன்னை போட்டனாக்கா மூஞ்சி கோணிக்கும். அந்த எதிரு வீட்டு பையமானிக்கும், உன்னை அவன் பின்னாடிய பைக்கில் ஏறிக்கும். ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. தினேஷ் சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. யார் இந்த பாட்டு எழுதுந்து? இந்த பாட்டு எழுதுந்து வந்து நம்ம கமலப்பானா. கமலப்பா இல்லைன்னா தினேஷ்னாலே யாருக்கும்? அடுத்த பாட்டு எல்லாருமே காமெடி சிரிக்கிற மாதிரி. ஏன்னா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஃபுல்லா புது புது பாட்டு தான் நான் பாட போறேன். சரிப்பா சரிப்பா, அத்த பாட்ட பாரு. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பூச்சினுக்கு இது மூஞ்சி புள்ள தேம்பல்ல. எருங்கதான் ஏப்ரல் மாச சீசன்னு, ஐயோ உணர்த்தம் கூட போவதுதான் ஃபேஷன்னு. நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்கி டூமி இருக்குதுங்க ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பூச்சினுக்கு இது மூஞ்சி புள்ளா தேம்பலா. இங்கருங்கதான் ஏப்ரல் மாச சீசன், ஐயோ உணர்த்த கூட போவதுதான் ஃபேஷன். நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்க டூமி இருக்குதுங்க ஊர்ல ஊர்ல ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பூச்சினுக்கு இது மூஞ்சி புள்ளா தேம்பலா. பசங்க கோவத்தில் கிருஷ்ணல ஊத்தினாடி அந்த பொண்ணு பேரு வாங்கி குஸ்டாவ விட்டு போயிட்டானு.
வைட்டா என்ன பார்ட்டியை பார்த்த அவளும் பூச்சிட்டா ஏ தெருநாய் போல காலை வந்து கபில்னு பூச்சிட்டா வைட்டா என்ன பார்ட்டியை பார்த்த அவளும் பூச்சிட்டா இந்த கானா தினேஷ் மனசத்தான் ரெண்டா வச்சிட்டா ஏ காதலிச்ச பொண்ணுங்கள தொடாத உண்மையாக காதல் பண்ண பொண்ண நீ தொடாத பாதியில கண்டினு போயிட்டா சத்தியமா அவளை விடாத ஒரு சில ஸ்லாக் டோம் இருக்குதுங்க ஊர்ல 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 வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா அதுக்கு குச்சி நிக்குது மூஞ்சி புள்ள தேம்பலா வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா குச்சி நிக்குது மூஞ்சி புள்ள தேம்பலா சூப்பரான காமெடியான கானா பாடலாம் பாடிட்டு இருக்காரு நம்ம கானா தினேஷ் கானா பாட நிகழ்ச்சியில ஸ்மால் பிரேக் வாழ்த்துக்கலாம் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிலா அது கிட்ட போன கட்டாயம் நாத்தோம் அது பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிலா அது கிட்ட போன கட்டாயம் நாத்தோம் ஏரியால வதாங்க லோக்கல் குயினா அது சீன் போட புள்ளிங்க நிக்கும் கியூல லைனா ஏரியால வதாங்க லோக்கல் குயினா அது சீன் போட புள்ளிங்க நிக்கும் கியூல லைனா பாலாட வாய் அது வெல்தா
என்னன்னாக்கா என்னன்னு வச்சுக்கின அவள் என்ன அண்ணன் சாருக்க போல எப்பனா குச்சிக்கின வீட்டு பக்கம் வாடி கொஞ்ச காரமா இருக்கும் நீ சாப்பிடு அதுல கறி இல்லன்னா போன் பண்ணி நீ கூப்பிடு குழம்ப இன்னும் தரமா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனு விட்டு பக்கம் வாடி எம்மா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனு விட்டு பக்கம் வாடி செவுத்துல சாணி வரட்டி குழம்ப தாடியில பெரட்டி தரலனாக்கா சேத்தனே தம்மா துண்டு குத்தனே குத்துதுக்கு சந்தோஷப்படுடி குழம்ப ஊத்தினு கிண்ணத்த கூடுடி எத்தனை வந்த சந்துல கிண்ணம் இப்போ எந்தல கறி கடைய நீய பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற அம்மா கறி கடைய நீய பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற ஐயோவும் பேச்சு தாரு மாறா ஊ மூஞ்சி மிக்சி ஜாரா குழம்பு நாய் நீ கீழே ஊத்திட்டியா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனை விட்டு பக்கம் வாடி காசு கேட்டா நானும் தரண்டி ஸ்டவ் கீழே குழம்பு கரண்டி பிசு போன பல்புல எத்து வெப்ப செல்புல காசு கேட்டா நானும் தரண்டி ஸ்டவ் கீழே குழம்பு கரண்டி பிசு போன பல்புல எத்து வெப்ப செல்புல குக்கர் தான் விசில தட்டுது கரண்டி தான் ஊரா முட்டுது குழம்பு குத்தா என்ன தப்பா மொச்சி பாக்குறா உங்க அப்பா நான் என்ன அவள கவலமா அவள கவலமா ஐயோ காரத்தை நீயோ தாங்கி சின்ன புள்ளா குழம்ப வாங்கி சும்மா நாக்கா கண்ணை காட்டி குழம்பு வாங்கிட்ட நாலு வாட்டி நான் துண்ண குழம்பு இல்லையம்மா பக்கம்
எல்லாரும் ஏஞ்சி கும்முகா ஆடுற மாதிரி பாக்குற மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு. ஓகேவா? சூப்பர். கொச்சிக்கின்னு போறியா, என் கூட நீ வாரியா, ஓடி போய் கட்டிக்கலாம் ஒன்னா சேர்றியா, நீ நாட்டு கட்ட தானம்மா, உன் வீட்டை போட்டு வாயம்மா, கவித்த நீய நீட்டு நன்னா தாளி தரம்மா, அடியே அடியே ஏ நீ என் கிட்ட தான் பேசுறியே ரொம்ப ராங்க, முடிய முடிய உச்சி ஆட்டிக்கின்னு பாடு வேண்டி கானா சாங்க, உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சக்கல வாயி, எங்க வீட்டு பக்கம் வந்து நான் கவுடாது நாயி, உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சக்கல வாயி, எங்க வீட்டு பக்கம் வந்து நான் கவுடாது டாக்கு, கொச்சிக்கின்னு போறியா, என் கூட நீ வாரியா, ஓடி போய் கட்டிக்கலாம் காதலிச்சி கூட்டு போன அவள மக மாலுமாயா ஜாலு, அது கூட நல்லா ஊரை சுத்தி எனக்கு வந்துடுச்சியான காலு, அவ தொப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி, அது கேட்டுச்சுடா கிட்ட தடி எஸ் போடி, அவ தொப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி, அது கேட்டுச்சுடா கிட்ட மூக்கு போடி, காதலிச்சு அது கால வாரம், அது கிட்ட போனா கோய்கறி நாத்தனாரம், உன்னை கால கட்டி தொங்க விடுவ வேப்ப மரத்துல, பப்ப மேல சத்தியம்மா என்ன பிடிக்கல, உன்னை கால கட்டி தொங்க விடுவேன் வேப்ப மரத்துல, பப்ப மேல சத்தியம்மா உன்னை பிடிக்கல, நீ கோச்சிக்கின்னு போறியா, என் கூட நீ வாரியா, ஓடி போய் கட்டி ஒன்னா சேரியா, அம்மா ஒன்னா சேரியா, அம்மா ஒன்னா சேரியா. தினேஷ், ஏன்னா ஒரு வித்தியாசமான பாட்டு தானே? கண்டிப்பா இருக்கு. என்ன பாட்டு? அவன் கயிறெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கயிறெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கயிறெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க. கைரெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கைரெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கைரெடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, எம்மந்தா ஒன்னு நம்பர் கேடி.
தானுங்க, நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடி தானுங்க, அந்த யமன் தான் ஒண்ணு நம்ம கேடிதானுங்க, நம்ம உயிரை எடுக்க வந்த ரவுடி தானுங்க, நம்ம கயிறு எடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கயிறு எடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க, கயிறு எடுத்து வராங்க, உயிரெடுக்க போறாங்க. யமனுக்கு கானால வந்து பாடுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நன்றி கமல பாக, நன்றி. நீ பாடின பேர் அதுவும் நம்ம பெப்பர் ஸ்வீட் கானா பட்டினருக்காக கண்டிப்பா ரொம்ப வாழ்த்துக்கள் உனக்கு. ஓகேவா, வேற ஏதாவது நம்ம ஏரியால ஒரு முக்கியமான டேலண்ட் எல்லாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கண்ணா, கவிதை எழுதுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. தம்பியா? ஆமா, ஒரு பேர் நான் பிரகாஷ். பிரகாஷ், பெப்பர் ஸ்வீட் கானா பட்டினா நம்ம கலாம் ஐயாக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. கலாமுடன் களவு போன இந்திய மக்கள், இந்தியாவில் பல விஞ்ஞானிகள் இருக்கையிலே தமிழகத்தின் முதல் விஞ்ஞானியே என்ன ஆயிற்று உன் பொன் மேனிற்கு? வயதாகிற்றோ, வயதாகியதால் சரிதம் சரிந்திற்றோ? அல்ல மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை? மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை? ஏவுகணை நாயகனே, ஏவுகணை நாயகனே என அன்போடு அனைவரும் அழைத்தோம். ஏவுகணை நாயகன் என்பதால் தான் என்னவோ இறுதியில் உன் மரண செய்தியை அனுப்பி எங்கள் அனைவரும் மனதிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தினாயோ? மதங்களை கடந்த மனிதனே, மனித நேயமிக்க நண்பனே, தமிழ் பற்று கொண்டோனே, உனது ஆத்மா இன் புற்று வாழ்க வையகம் உள்ளவரை. உன் புகழ் மட்டுமல்ல அனைத்து நாடுகளையும் ஏன் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்த உன் ஏவுகணை எங்களுக்கு துணை இருக்கட்டும். இப்படிக்கு நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என கனவு கண்டு கொண்டிருக்கும் கலாமுடன் களவு போன இந்திய மக்கள். தினேஷ், சூப்பரா இருந்துச்சு, காமெடியான பாட்டு. இன்னொன்று, ரொம்ப நாள் ஆச்சு காமெடி பாட்டு. நீ பாடுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம இவ்வளவு ரசிகரும் நீங்க என்ஜாய் பண்ண வச்சீங்க, அது எங்க பெப்பர் ஸ்வீட் கானா பாட்டு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை அளித்த பெப்பர் ஸ்டிவிக்கும் பெப்பர் ஸ்டிவி நேயர்களுக்கும், அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வைத்த எட்வின் இன்பராஜனுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய ஃபேன்ஸு எல்லாம், என் தம்பிங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெப்பர் ஸ்டிவி நன்றி.